ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த நிறுவனத்தில் வந்து வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது தேசிய நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க, டைரெக்டாக தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாம் எதுவுமே கிடையாது, ஈஸியாக நீங்கள் வந்து உள்ளே போய்க்கிற முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்பு, கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன எலிஜிபிள்லாம் இருக்குது, என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தகவல் வீடியோஸ் போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாப்பு, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. தேசிய நெடுஞ்சாலைத்துறை வேலைவாய்ப்பு அறிவிப்பு 2020, இந்த 2020க்கான ஆண்டுக்கான வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி மேனேஜர், அதாவது டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி மேனேஜர். காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 48 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 15,600 39,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் அலவன்ஸும் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் அவங்க வந்து கேட்கல. இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 15/6/2020, அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் தான் டைம். ஈவினிங் 6:00 வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வரம்பு வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 30 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்த டேட்லேருந்து நீங்கள் வந்து 30 வயசுக்குள்ள மேலே வந்து இருக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி அடிப்படையில்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்குன்னா அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு போய் நம்ம போய் பார்க்கலாம், எப்படி எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த போஸ்டிங் எவ்வளோ போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி 1 or 2 times எப்போயுமே நோட்டிஃபிகேஷன் தரவாக ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் நேம் வந்து பார்த்திங்கன்னா டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. எஸ்சி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்டி கேட்டகரிக்கு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓபிசி அதாவது ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 48 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சிவில் இன்ஜினியர் பிஇ பிடெக்கு எம்காம் எம்டெக்கு இந்த மாதிரி படித்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே சொல்லிட்டேன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டேன். இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அப்ளை பண்ண தெரியாமல் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. அதனால் எப்படி வந்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அப்படி கீழே வந்திங்கன்னா அப்ளிகேஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா NHAI.org.in இந்த வெப்சைட்டு உள்ளார நீங்கள் வந்து போனீங்கன்னா இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓன்லி ஃபார் கூகுள் க்ரோம் அண்டு ஃபயர்பாக்ஸ் இந்த ப்ரௌசரில் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது இந்த ரெண்டு ப்ரௌசர்லாம் சேஃபானது, அதனால் இந்த ரெண்டு வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ரெண்டு ப்ரௌசரில் ஏதாவது ப்ரௌசர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட்டு ரிசல்ட்டு இந்த மாதிரி நிறைய கிளிக் பண்ணி உள்ளே போக வேண்டியதாக இருக்கும். நான் ஒரு லிங்க்கு டைரெக்ட் லிங்கே கொடுத்துருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும். அதில் வந்து எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோட் ஆஃப் த போஸ்டிங், அதாவது போஸ்டிங் அந்த கோட் வந்து அதிலே வந்து மென்ஷன் ஆகி வந்துடும். டெபுட்டி மேனேஜர் டெக்னிக்கல் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் டிகிரியின் சிவில் இன்ஜினியர் வந்துடும். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 15, இது எல்லாமே வந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா பேசிக் டீட்டெயில் இதில் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேமு மிடில் நேமு லாஸ்ட் நேமு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து ஜெண்டர் மேலா ஃபீமேலா கேட்டகரி ரிலேஷன்ஷிப்பு ஃபாதர் நேமு அடுத்து பெர்மனண்ட் அட்ரஸ்ஸு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய சிக்னேச்சரு உங்களுடைய 10th mark sheet உங்களுடைய 12th mark sheet
அதுக்கப்புறம் உங்களுடைய சிவில் இன்ஜினியருக்கான மார்க் ஷீட்டு எல்லாமே வந்து காப்பி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, அதாவது ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய ப்ரூஃப் கார்டு வந்து ஒன்று கேட்குறாங்க, அதையும் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுப்பாங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட் ஆயிரும், சப்மிட் ஆயிரும். இது மூலிமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாகவே இந்த மாதிரி ஜாப்புக்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோ, ஏன்னா இது வந்து 48 வேகன்சி கொடுத்துருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதிகப்படியான ஷேரிங் கண்டிப்பாக தேவை இந்த வீடியோவுக்கு, ஏன்னா இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு. இந்த ஜாப்புக்கு உள்ள சேலரி வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்களான்னு தெரில, ஆனால் வந்து இது வந்து ஒரு அருமையான வேலைவாய்ப்பு, எல்லாருமே மிஸ் பண்ணிடுறாங்க, டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு தகவலோடு நம்ம சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.